வணக்கம். புதிய தலைமுறை செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் தொடர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 20 லாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் சிறைபிடிப்பு. மணல் கொள்ளைய ஏன் அரசு சட்டவிரோதமா நினைக்குதுன்னா, மணல் ஒரு அபூர்வமான பொருள். ஆற்று படுகைகள்ல கிடைக்கிற மணல் 5 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் தான் கிடைக்கும். 15 அடிக்கு மேல கூட கிடைக்கும். அது சில இடங்கள்ல தான். ஆனா இந்த மாதிரி மணல் படுகைகள் உருவாக எத்தனை காலம் ஆகும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 10,000 வருஷம். இந்த மணல் படுகைகள் தான் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல நீர்வளத்தை காப்பாத்தி கடல் நீர் குடிநீர்ல கலக்காம காப்பாத்திட்டு வருது. அத நாமே அழிச்சுட்டா எப்படி? இப்படியே போனா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு என்னத்தை கொடுக்க போறோம்? வெறும் பாலைவனத்தையும் பாறைகளையுமா? தப்புங்க, 3 அடி வரைக்கும் மணல் அள்ளலான்னு கவர்மெண்ட் கெசட்ல இருக்கு. அதையும் மீறி திருட்டு மணல் அடிக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. 20 லாரி சீஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லது கெட்டது டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட். ஒரே நேரத்துல 20 லாரி அடிச்சிருக்கானுங்க. அட விடுசேகர், யாருன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறானுங்க. இதெல்லாம் புதுசா என்ன? புது ஆபீசர் ரைடு அடிக்கிறாங்கன்னா காசு ஜாஸ்தியா எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். போய் டென்ஷன் ஆயிட்டு வா, பேசிக்கலாம். நாளையில இருந்து ஐயா ஆபீஸ் அவர்ஸ்ல யாரும் காஃபி டீ சாப்பிட வெளியில போக கூடாதான். சரிங்க. புது இடம் நல்ல வசதியாக இருக்குங்களா? நான் ஏதாவது பார்த்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் போய் வசதி எல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, நேற்று ரைடில் கொஞ்சம் லாரியை சீஸ் பண்ணிட்டீங்களா, அதை பற்றி பார்த்து பேசிட்டு போகலான்னு தான். மணல் திருட்டு ரைட் பண்ணி பிடிச்சிருக்கோம், தப்பு இல்லைங்களா? ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கே சார். இந்த மணல் கோரிக்கையாக 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். தம்பி பேரில் தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிற ரூல்ஸு, லொட்டு, ரொசுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடத்த முடியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சுருவோம். இவ்வளோ காலம் காசு பணம்னு பெருசாக எதுவும் சம்பாதிக்கலைனாலும் கரைப்படியாத கையின்னு நல்ல பேர் இருக்குது. கோர காலத்துக்கு அப்படி இருந்துட்டு போகிறேனே. அதுக்கு இல்லை சார். சாருக்கு வீடு அசோக் நகர் 4th Avenue இல்லை சார். ரெண்டு பசங்க நல்லா இருக்கணும் சார். தம்பி, என்னோட 34 வருஷ சர்வீஸ்ல 14 முறை டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்துருந்தா என்னால குப்பை கொட்டி இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால உன்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செஞ்சு பாரு. என்னால முடிஞ்சத நான் செய்யறேன். கிளம்புறேன். தம்பி சேகர், இப்பெல்லாம் மணல் திருட்டு கேஸில் கவர்மெண்ட்டில் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா.